அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பேரணி நடத்தட்டும், அதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதாவோடும் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸும் பாரதிய ஜனதாவும் ஒன்றுதான். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் முகம் இருக்கிறது, தேர்தல் முகம் இருக்கிறது, மக்களிடத்திலே வாக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் அவர்கள் சற்று நிறுத்து போன நிலையிலே இயங்குகிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி அல்ல. அது கலாச்சார இயக்கம் என்று சொல்லிக்கொண்டு வெளிப்படையான சாதியவாத அரசியலை, வர்ணாசிரம அரசியலை, மனுதர்ம அரசியலை உயர்த்தி பிடிக்கிறது. மதவெறி அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறித்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. இது மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டு அரசியல் மிக மோசமான திசைவெளியில் பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆகவேதான் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தக்கூடாது. நீதிமன்றம் அதை தீர்மானிக்க கூடாது. சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கிற ஆற்றல் அரசுக்கு தான் இருக்கிறது. கொள்கை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு தான் இருக்கிறது. அரசு விரும்புகிறபடித்தான் மற்ற துறைகள் இயங்க வேண்டும். நீதி மறுக்கப்படுகிறது.